தொகுதியில் நம்ம ஊர்ல அனைத்து தொகுதியில் போட்டியிட்ட கவுன்சிலர்களும் தங்களுடைய குடும்ப பெண்களை அழைத்துக் கொண்டு ஏதோ திருமணத்திற்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் போல் கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் தான் கேன்வாஸ் பண்ணார்கள், அவர்கள் தான் எங்களுக்கு ஆதரித்து வாக்களிங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவர்கள் வழியிலேயே போய் நம்ம பதில் கொடுப்பதுதான் சரியா இருக்கும். அதனால நாங்க வந்து இந்த வாலண்டியர் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்தாலும் நீங்களே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச 5 பேர்களை 10 பேரை கொண்டு அந்த வீட்டில் போய் இன்னும் நெருக்கம் வணங்கி பேசலாம். நாங்கள் ஆண்கள் வாரிசு நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ் போனாலும் அந்யோன்யமாக நாங்கள் நெருங்கி பேச முடியாது. ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் ஆண்களே இல்லை, அந்த இருக்கிற விழானும் அந்த கவுன்சிலராக போயிட்டாரு, அந்த கவுன்சிலரோடு நம்ம பேச முடியாது. நீங்கள் பெண்களாக குழுவாக போனால் தான் அவங்களோட அமர்ந்து இருந்து அவங்களோட அருகில் இருந்து அவங்களுக்கு புரிய வைத்து அவங்க உணர வைக்க முடியும். எனவே எங்களுடைய தரப்பை நாங்கள் ஏற்பாடு செய்தாலும் நீங்க வந்து அந்த முயற்சியை கைவிட வேண்டாம் என்று தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். அநீதியான ஆட்சியாளர்களுக்கு முன்பாக சத்தியத்தை உண்மையை உடைத்து சொல்வது ஜிஹாத்திற்கு சமம். அதன் வழியிலே கடந்த 5 நாட்களாக ஆட்சியாளர் அநீதியான ஆட்சியாளர்களுக்கு உண்டான அறிவுரைகளை அறவழியில் போராடி வந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பேச்சாளர் மணியின் மனிதர் சேகுமார் அவர்கள் சில விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அவர்களை போராட்டக் குழுவின் சார்பாக பேச வருமாறு அழைக்கிறேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد إذن الإيمان والغير الله من أولين الذي آقلي تبعتي أنا نمك إليك فتعليدي لك هذا تبعندي إنه لأنه أيضاً غير برامل ஒரு அமைதியான முறையில் தொடர்ந்து என்னுடைய இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது ஒரு சில திருவரங்களுடைய வசனங்களையும் நரிசல்லாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளையும் இப்பொழுது நடக்கக்கூடிய அநீதிகளை தாண்டி இதற்கு முன்னால் இஸ்லாமியர்களுக்கு இந்திய நாட்டில் நடந்த அநீதிகளுக்கெல்லாம் நான் பேசும் ஒவ்வொரு திருமறை வசனமும் சான்றுகளாக இருக்கும் என்பதை ஏழை இறைவனுடைய நாட்டத்தோடு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்தேன். ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமிய நாடு என்பதை தாண்டி ஏழைய நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு என்று பல வகையான அநீதிகள் இழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் மற்ற நாடுகளை எல்லாம் தாண்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய இந்திய நாட்டில் குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அதில் இஸ்லாமியர்களினுடைய உயிர் ஏராளமாக பறிக்கப்பட்டது. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்த 1100 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பாபரி மசூதி பள்ளி இடிக்கப்பட்டு பல வகையான கலவரங்கள் கட்டளிக்கப்படப்பட்டது. இன்னும் இந்திய நாட்டில் யூபி ஒரிசா போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கான அநியாயங்கள் தொடர்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சமர்ப்பணமாக அல்லாஹு தஆலாவினுடைய திருமறையில் அல்லாஹு தஆலா பேசுகிறார், திருமறையில் பேசுகிறான், நம் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவோம், நம் நாடியவர்களை இழிவுபடுத்துவோம்,
என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பின்னால் சொல்லி காட்டுகிறார், நாம் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்போம், நாம் நாடியவரை ஆட்சியிலிருந்து இறங்க செய்வோம். இதனுடைய ஒட்டுமொத்த விளக்கமே என்னவாக இருக்கிறது என்றால், நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவோம். ஒரு சில நபர்களுக்கு ஆட்சியை பிடுங்கி கண்ணியப்படுத்துவோம். இன்னும் ஒரு சில நபர்களை ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து உள்ளது. அல்லாஹுவாலேயே நியமிக்கப்படுகிறது. ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் தெரியும். யாரினுடைய ஆட்சியில் உயர்வும் இழிவும் இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா திருமறையினராக பேசுகிறார். இப்பொழுது நாம் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டு தொடர்படியாக இப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாட்டு இறைச்சியை சாப்பிட்டால் ஓடும் ரயிலில் ஒரு மனிதரினுடைய கழுத்தறிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் வீதியில் எழுத்து வரப்பட்டு அடிக்கப்படுகிறது. காரணம், அல்லாஹுவால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு மாட்டு இறைச்சியை சாப்பிடுவதற்காக. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக பல மாநிலங்களில் என்னுடைய சமூகம் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் நாம் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றை ஒன்றுதான். நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள், இந்த இஸ்லாமியர்களை நாம் அடிக்கலாம், என்ன துன்புறுத்தினாலும் அவர்களுடைய எதிர்மறை என்பது குரலாக மட்டுமே இருக்கும் என்பதாக. ஆனால் அப்படி கிடையாது. நேற்றைய தினம் திருமறையில் ஒரு வசனத்தை நான் பதிவு செய்தேன். அல்லாஹு தஆலா எப்படி கடலுக்குள்ளான் இழுத்தொழுந்து மூழ்கடித்தான் என்பதாக. நபி மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு பல முறைகள் அல்லாஹ்வை பற்றியான செய்திகளை சொன்னார்கள், மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள். அவன் தெரிந்தும் கூட இருந்தும் கூட அதனை எல்லாம் ஏற்க அவன் மறுத்தான். அல்லாஹ் தஆலா அப்படிதான் பொறுமையாக இருப்பான். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, அவர்கள் எதிர்பாராத புறத்தில் நாங்கள் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக எமது பக்கம் இழுத்து வருவோம். அவர்களுக்கான நிலை தடுமாறும் பொழுதோ அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அநீதம் செய்பவர்களும் அக்கிரமம் செய்பவர்களையும் அல்லாஹ் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக என் அன்பு சமூகமே நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கான ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் நிலை குத்து சக்கராத்தினுடைய நிலையில் இருப்பார்களா இல்லையா, அந்த நேரம் அவர்களுக்கு வருவதற்காகத்தான் அவர்களுடைய நேரத்தையும் அவர்களுடைய ஆட்சியையும் அவர்களுடைய அதிகாரத்தையும் அநியாயங்களின் பக்கம் செல்லும் போதெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், முஸ்லிம்களை சீண்டினாலும் அமைதியாக இருப்பார்கள். நாம் முஸ்லிம்களை என்ன செய்தாலும் எப்படிப்பட்ட சோதனைக்கு ஆட்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் அமைதியாக மட்டும்தான் இருப்பார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அப்பன்மார்களை பார்த்த சமூகம் நாங்கள் அபூஜகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூஜகி என்பவன் என்னுடைய சமூகத்தினுடைய ஃபிரௌன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அபூஜகலினுடைய மரண நேரம் எப்படி இருந்தது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த மக்காவினுடைய வாழ்க்கையை அவன் கைப்பற்றினான். சஹாபாக்களினுடைய வாழ்வாதாரம் அடித்து பிடுங்கப்பட்டது. காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை தெளிவான முறையில் பின்பற்றியதன் காரணத்தினால். அப்படியே அல்லாஹ் விட்டுக்கொண்டே இருந்தான். எந்த அல்லாஹ் சொன்னானோ, எந்த அல்லாஹ் திருமறையும் சொன்னானோ, அநீதம் செய்பவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக மனித சமூகமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் பொறுத்திருப்பதெல்லாம் அவர்களுக்கான முடிவு நாள் வரும் வரை இருந்தால் அதைத்தான் அல்லாஹு தஆலா அபூஜஹிலுடைய மரணத்தில் இவருடைய சமூகத்திற்கு பாடமாக எடுத்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த அபூஜகல் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தாரோ, இஸ்லாத்தினுடைய அந்த பரப்புதலை தடுப்பதற்கு மிகப்பெரும் விரோதியாக இருந்தாரோ, என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிராவில் இருந்து மக்காவினுடைய வெளியில் தொழுது கொண்டிருக்கும் போது குடலை தோளில் போட்டு என்னுடைய தூதரை சிரமத்திற்கு உள்ளாக்கினாரோ, அந்த அபூஜகலை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்,
பதிலுடைய யுத்தக்களம் அல்லாஹுத்தாலா பொறுமையாக இருக்கிறதால் அபூஜகளை என்ன செய்ய வேண்டும் செய்து கொண்டேன் செய்து கொண்டேனுக்கு உனக்கான நேரத்தை நான் கொண்டு வருவேன் என்று எப்படி அல்லாஹ் வாக்கு கொடுத்தானோ அதே போன்று அபூஜகளை அல்லாஹுத்தாலா பதிலுடைய தளத்திற்கு இழுத்து வருகிறார். இஸ்லாமியர்களுக்கும் குறைசிகளுக்கும் மத்தியிலான போர் மிக அதிகமான முறையில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இரண்டு சிறுவர்கள் வருகிறார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய காலை தட்டுகிறார்கள். சொல்லுகிறார்கள், சாச்சாரே அபூஜர் என்று ஒருவன் இருக்கிறாரே அவனை சற்று உங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள். இரண்டு சிறுவர்கள் என்று சொல்லக்கூடிய வெறும் 14 வயது மட்டும் நிரம்பியவர்கள் கேட்டார்கள் அபூஜர்களை காட்டுங்கள் எங்களுக்கு. அவர்கள் கேட்டார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நீங்கள் சிறுவராக இருக்கிறீர்கள். அவன் ஒரு கொடுங்கோலன் பயங்கரவாதி. அவன் யாரை பார்த்தாலும் கழுத்தறுப்பதற்கு முன்வரக்கூடியவன். அந்த அபூஜர்களை நீங்கள் என் சிறுவர்கள் கேட்கிறேன் என்று சொல்லும்போது அந்த இரண்டும் ஆடும் அவ்விதும் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் என்னுடைய தூதரை அந்த அபூஜர்கள் திட்டுகிறாரே என்னுடைய தூதரை மக்காவில் வாழும்போது இன்னொருவரை கொடுத்தாரே என்னுடைய மார்க்கத்திற்கான எதிரிகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறாரே இஸ்லாமிய அமைதியை அவன் குலைக்கக்கூடியவனாக இருக்கிறாரே அவனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அவனை நாங்கள் பார்த்தால் நாங்கள் அவனுடைய கருத்தில் சாக வேண்டும், இல்லை என்றால் அவன் எங்களுடைய கருத்தில் சாக வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு அபூஜகன் அப்படியே ஒரு ஆணவத்தின் முன்னால் பயணிக்கிறான். அடையாளம் காட்டப்படுகிறது இதோ சொல்லுகிறான் அபூஜகன் என்பதாக வெறும் 16 வயது மட்டும் நிரம்பிய அந்த இரண்டு சிறிய சகாபாக்கள் மிக வேகமாக பாய்ந்தார்கள். பாய்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒருவர் அது குதிரையோ அல்லது ஒட்டகமோ தெரியவில்லை, அதன் காலை ஒருவர் ஒட்ட இன்னொருவர் அபூஜகனுடைய கழுத்தை வெட்டுகிறார். அபூஜகன் தூர விழுந்து விட்டான். ஒட்டுமொத்த கூட்டமும் கடலாக இருக்கிறது. தலைவர்களுடைய கழுத்து வெட்டப்பட்டு விட்டது என்பதாக அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத், அபூஜகனுடைய கழுத்து வெட்டப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்தது, ஆனால் அபூஜகன் எங்கே கிடக்கிறானோ அங்கே சென்று பாருங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்ததன் காரணம் என்ன தெரியுமா? அந்த யுத்த களத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த 4 மிகப்பெரிய சஹாபாக்களை காட்டிலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்பட்டதன் காரணம் என்ன தெரியுமா? மக்காவில் ஒரு நாள் இவ்வளவு சோதனை அல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை பற்றியான திருவாய் வசனத்தை மக்காவினுடைய வீதியில் நின்று சத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அபூஜர் என்ன செய்வான் தெரியுமா? அன்பு எறியக்கூடிய அந்த அன்பை எடுத்து அவர்களுடைய கழுத்தில் அடித்து அந்த மக்காவினுடைய வீதியில் போட்டு இவ்வளவு சோதனை அல்லாமல் அவர்களுடைய கழுத்தில் விடுத்து சொல்லுவான், அதுவும் உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கிறது என்றால் எப்படி நீ சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தியை இந்த இடத்தில் சொல்ல முடியும் என்பதாக ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இவ்வளவு சோதனை அல்லாமல் அவர்களுடைய கழுத்தை முடித்தார் அறிந்தது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சோதனை அழைத்தார்கள். அல்லாஹ் அப்படித்தான் காலத்தில் உருவோடு செய்வான், உங்களுக்கான அநியாயங்களை செய்து கொண்டே நீங்கள், ஆனால் உங்களுக்கான முடிவென்ற ஒரு நாள் வரும். யாரை நீங்கள் அநியாயத்திற்கு ஆளாக்கினீர்களோ அவர்களுடைய கருத்தினால் தான் வேறு வைக்கப்படுவீர்கள் என்பதற்கு இது ஒரு சமர்ப்பணம். இவ்வளவு அபூஜகன் அழுவப்படுக்கையில் கழுத்து அறுத்தும் அறுக்காமலும் உயர் சென்றும் செல்லாமலும் அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கும் போது இவ்வளவு மாணவர்கள் கழுத்தில் காலில் தூக்கி கழுத்தில் தூக்கி காலை வைத்து சொன்னார்கள், அரே அபூஜகனே, அரே அபூஜகனே, மக்காவில் நீ ஆட்சியாளனாக இருந்தால் எங்களினுடைய மார்க்கத்தை எதிர்த்து வாழ்ந்து வந்தாய், ஆனால் உனக்கான ஒரு நிலை மாறி எதிர்பார்த்தாயா இல்லையா? ஒரு நாள் உன்னுடைய காலடியில் எனது கழுத்து இருந்தது, ஆனால் இந்த இதயம் என்னுடைய காலடியில் உனது கழுத்து இருக்கிறது. என்னுடைய ரப்பு அல்லாஹ் உயர்வானவன் என்பதாக அந்த
இடத்தில் சொல்லி அபிஜயனுடைய கருத்தை வேறுபடுத்தார்கள் என்றால் என் அன்பு சொன்னங்களே அல்லாஹ் நீ சோதிப்பான், எனக்கான நாளை விட்டுக் கொண்டே வருவான், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கான நிலைகளை எல்லாம் அல்லாஹ் விட்டுக் கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ்வினுடைய குடி அல்லாஹ்வினுடைய குடி நிச்சயமாக மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ்வினுடைய திருமறை சொன்னது என்றால் என் அன்பு சொன்னங்களே உங்களுக்கான எனக்கான அநியாயங்கள் இந்த இடத்தில் சாதாரணமாக ஒரு இடத்தில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே போன்று இந்த இந்திய நாட்டில் எத்தனையோ நபர்கள் தொழுவதற்கு பள்ளிகள் இல்லாமல் அடிக்கப்படுகிறார்கள். அணிந்து கொண்டு வெளியே சென்றால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாளிலா என்னை ஏற்றுவதற்காக கழுத்து அறுக்கப்படுகிறது. மாட்டு இறைச்சி அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு உணவை உண்பதற்காக ஒரு குடும்பம் முழுவதும் வேறக்கப்படுகிறது. அவர்களுடைய அநியாயங்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வரிடத்தில் துஆ கேளுங்கள், எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒட்டுமொத்த மனித சமூகமும் உலகம் எப்படி போனாலும் நான் எப்படியும் மாறுவேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி உன்னுடைய நுபுவத்தை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி இந்த சமூகத்திற்கு கொடுத்தாயோ அதே போன்று எங்களுடைய சமூகம் இப்பொழுது அலக்கடிக்கப்படுகிறது. அல்லாஹ், இப்பொழுது எங்களுக்கும் ரசூலுல்லாஹி போன்ற ஒரு முஹம்மது தேவைப்படுகிறார். அல்லாஹ், எப்படி குரைஷிகளுடைய கருத்தில் இஸ்லாமியர்கள் மாட்டிக்கொண்டு தத்தளித்தார்களோ அந்த நேரத்தில் எப்படியே ஹம்சா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அனுப்பி அந்த சமூகத்தை காப்பாற்றியோ அதே போன்று எங்களுக்கு ஒரு ஹம்சாவை அனுப்பிவிடையா? எப்படி இஸ்லாமிய சமூகம் யுத்த களத்தில் பதவிப்பது என்று தெரியாமல் அலக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஹாரிஜி வலியை அனுப்பி அந்த சமூகத்திற்கு நீ பக்க பலமாக இருந்தாயோ அதே போன்று எங்களுடைய சமூகத்திற்கும் ஒரு ஹாரிஜி வலியை தங்கிவிடையா? அல்லா யா அல்லா, உனக்கான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லா, எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்களுடைய கருத்திலிருந்து வெற்றி கொள்வதற்கு ஒரு 16 வயது மட்டும் நிரம்பிய சலாஹுத்தீன் அய்யூபியை இந்த சமூகத்தில் அல்லாஹ் உருவாக்கினார்கள். அதே போன்று அல்லாஹ் எங்களுடைய சமூகத்திற்கும் ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி வேண்டுமே அல்லாஹ், ஒரு ஹாலிதி ஒரு வலீர் வேண்டுமே அல்லாஹ், ஒரு உமர் வேணு ஹத்தா வேண்டுமே அல்லாஹ், எதற்கும் அஞ்சாத எதற்கும் துணிந்த மார்க்கத்தில் இந்த சமூகத்தில் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமிக்க ஒரு தனிநபரை அம்மா உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அம்மா என்பதாக எல்லாரும் அம்மாவிடத்தில் ஒரு இந்த துஆவை கேட்கக்கூடிய மக்களாக ஏது இறைவன் உங்களுடைய எண்ணையும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் இந்த மனித சமூகத்தை சோதிப்பான், சோதித்துக் கொண்டே இருப்பான், இன்னொரு ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். என்னிடத்தில் பொறுமை வர வேண்டும், நான் பெற்றுக் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் இடத்தில் சென்று இறக்க வேண்டும். மார்க்கத்திற்காக எதனையும் செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுங்கள் என்பதாக சொல்லி வளர்த்தோம் என்றால் அந்நாயங்கு எவ்வளவு நடந்தாலும் அக்கறவங்கள் எவ்வளவு நடந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இம்மை வந்து கை கூடும் என்பதில் இந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருமறையில் அதைத்தான் இந்த மனித சமூகத்தை பார்த்து சொன்னால் மீண்டும் சொல்லுகிறேன், லா தஹ்சபுல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலுல் தாலிமீன் இன்னமா யுஅக்கிருக்கும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அவர்களுடைய கண்கள் நிலை குறித்து நிற்குமா இல்லையா அந்த சக்கராத்தில் எல்லாம் அவர்களுக்கு உணர்வைப்பான். முஸ்லிம்கள் மீது கடன் இருந்தால் உன்னுடைய நிலை என்னவாகும் என்பது ஒரு மனிதர் இருந்தால் கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தால் அவர் இஸ்லாமியர்களை அரவணைத்திருந்தால் அல்லாஹ் திருமறையில் அவரை புகழ்ந்து பேசுகிறான். இஸ்லாமியர்களை அரவணைத்தால் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். இஸ்லாமியர்களை அலக்கழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை நாம் ஏதேனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் கட்டாயமாக கட்டாயமாக மனித என்ற அடிப்படையில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ் உணர வைப்பால் கட்டாயமாக இந்த நாட்டினுடைய நீதிகளை கூட செய்யாது, இந்த நாட்டினுடைய காவல்துறைகள் உதவி செய்யாது, இந்த நாட்டினுடைய காவலர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எனக்கான உதவிகளை செய்ய மாட்டார்கள். மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறோம், எனக்கான நாள், எனக்கான விடிவு 1-6 பள்ளத்தாக்கில் இருக்கும், இல்லை என்றால் நாளை மறுமையில் இருக்கும். இந்த உலகத்தில் நான் அதனை எதிர்பார்க்கிறேன் என்றால் என்னுடைய ஈமான் பலமிக்க ஈமானாக மாறினால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நான் அதனை எதிர்பார்க்க முடியும். இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை அல்லாஹ்
ஆகுத்தால வேறு இடத்திற்கு அப்படியே விட்டுவிடாமல் இன்னும் பிறாவினுடைய உடல் எகிப்தில் ஒட்டுமொத்த உலகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்காட்சி மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் என்னுடைய அம்மா. அல்லாஹ் காட்டுவான் இஸ்லாமிலே எதிர்த்தால் நீங்கள் கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தால் உங்களை நாம் அழிப்பதை காட்டிலும் அந்த அழிப்பை வரலாற்று சின்ன இடத்தில் நாங்கள் பதிவிப்போம் என்பதை அல்லாஹுத்தாலா இந்த விரோதிகளுக்கு எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு நான் என்னுடைய சமூகம் இருந்தது. ஆகலால் என்னுடைய ஈமானை அதிகப்படுத்தும் விதமாக என்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். நான் பெற்றெடுக்கக்கூடிய வளர்த்தெடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவி மக்களும் இப்படி என்பதாக எல்லோரிடத்திலும் ஈமானை சொல்லி அல்லாஹுவை பற்றி சொல்லி அல்லாஹுவிற்காக வாழ்வதை பற்றி சொல்லி வளர்த்தெடுத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த உலகத்தில் நினைவுபடுத்தப்பட்டு ஆரடி பள்ளத்தாக்கிலும் கண்ணியப்படுத்தப்பட்டு மறுநாளிலும் இன்ஷா அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்வோம். அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்தில் விட்டு விடுகிறோமோ அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவர்களை அக்கிரமம் செய்யக்கூடியவர்களை நீ பார்த்துக் கொள்ள அல்லாஹ் நாங்கள் அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உன்னுடைய உதவியை எதிர்பார்த்த கூட்டமாக அல்லாஹ் உன்னிடத்தில் எல்லா அநியாயங்களையும் ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொல்லி என்னுடைய மரண நேரம் உங்களுடைய மரண நேரம் வருவதற்கு முன்னால் நான் என்னையும் நீங்கள் உங்களையும் உள்ள தாய் தூய்மைப்படுத்திக் கொண்ட நல்ல அடியார்களாக அல்லாஹுக்கு ஆயா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும். முதல்ல ஆர்ப்பாட்டத்தில் கோசம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கெல்லாம் வழங்கணும். நாம சொல்லக்கூடிய உரிமைகள் கொள் மூலமாக வெளியே வரும். இதுதான் ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியத்துவம். அதனால ஒரே ஒரு தடவை தான் Subscribe to Kulturgi channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.